அம்மா, ஹாய் சலன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பாப்போமே, வாங்க. வெஜ்ஜா நான் வெஜ்ஜா அப்படின்லாம் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். என்னோட பாப்பு செல்லம் பாத்தீங்கன்னா இதையே ஒரு ஹிண்டா எடுத்துக்கிட்டு எல்லா ஃபிளேவர்லயும் இது வரைக்கும் அவங்க கேக் அனுப்பிட்டாங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு ஜெய்க்கு போன் பண்ணி எனக்கு தெரியாம என்ன பிடிக்கும் அம்மாவுக்கு அதெல்லாம் கேட்டு நான் வந்து சரி பூஜா ஏதோ சமைச்சு வைக்கிறா, நம்மளுக்கு இன்னும் கேட்கவே இல்லையே அம்மா வெஜ்ஜுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் போன்ல சொன்னான். அதுக்கப்புறம் நான் வெஜ்ஜுக்கு இன்னும் நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நானே பார்த்து சமைச்சிருமான்னு சொல்லிட்டேன். ஸ்பெஷல் என்ன பண்ணலாம்னு சரி வந்தா வீட்டுக்கு வந்தா இங்க பாத்தீங்கன்னா பாப்பு செல்லாம் காட்டினவனே அம்மா ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாப்பு செல்லம் தான் எனக்கு தெரியும், ஆர்டர் குடுத்திருக்காங்கன்னா வெளியே இருந்து நமக்கு பாப்பு செல்லம் தான் பண்ணிருப்பாங்க. நீங்க வ்ளாக்ல பாப்பீங்க அம்மா வாயில இருந்து யாரோட பாருங்க. அக்கா தேங்க்யூ சோ மச், வாங்க என்னென்னு பாப்போம். தேங்க்யூ பாப்பு செல்ல குட்டி. இது வந்து மட்டன் பிரியாணி, ஓகே, செம்ம. சிக்கன் குருமா, தயிர் பச்சடி. இது சிக்கன் வந்து சிக்கன் பிரியாணி, இது ரெண்டும். இது பாத்தீங்கன்னா அப்பளம். இது வந்து நான்வெஜ் மீல்ஸ், அப்பாக்கு வந்து மீல்ஸ் பிடிக்கும் அப்படின்னு மீல்ஸும் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ரொம்ப பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க, நந்தனா பேலஸ் அப்படி சொல்லிட்டு. ஆமா, எங்களுக்கு கரெக்டா ஒரு மணியே ஆகலமா? ஆமா, ஒரு 12:00 தான் போன் பண்ணாங்க எங்களுக்கு, ஒரு மணிக்கு ஷார்ப்பா வந்துருச்சு. 12:43 எனக்கு கால், ஜெய் கால் பண்றான் சாப்பாடு வந்துச்சு வாங்க அப்படி சொல்லிட்டு. அவ்வளவு சூப்பரா ஆர்டர் பண்ணி அமைச்சிட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி அக்கா. நாங்க வந்து சொன்னோம் அக்கா ஏங்கா அப்படின்னு, இல்ல என்னோட ஹாப்பினஸ் இதுதான், நீங்க வாங்கிக்கலாம். அவ்வளவு சீக்கிரம் அமைச்சிட்டாங்க, எனக்கே 2:30 போன் பண்றீங்க சமையல் முடிச்சுட்டேன் வாண்டீங்கன்னா அதுல நீ வந்து வ்ளாக்ல பாரு நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. இப்ப கேட்க கூடாது, நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதமா? இறைவா, இறைவனுக்கு நன்றி. அம்மாக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு, பாப்பு அக்கா பண்ணது இன்னைக்கு சம பெரிய சர்ப்ரைஸ். தங்கம் உங்களுக்கு நான் என்ன திருப்பி பண்ண போறேன் தெரியல. தங்கம், நீங்க சொல்றீங்க அம்மா எனக்கு உங்க வீடியோஸ் பார்க்கும் போது ஹாப்பியா இருக்குது, எனக்கு நீங்க அந்த சந்தோஷத்தை மட்டும் லைஃப் டைம் கொடுங்க போதும்ன்றீங்க. நிச்சயமா பாப்பாவோட காது குத்துறதுக்கு வந்தோம், எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம். நீங்க வந்து கண்டிப்பா உங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன்னாலும் எங்களுக்கு சொல்லுங்க, கண்டிப்பா நாங்களும் வரோம். வேற என்ன பண்றது, எங்களுக்கு ஒரு கில்ட்டியா இருக்கு, ஏன்னா நீ எல்லார் பர்த்டேவுக்கும் அனுப்புறீங்க. ஒவ்வொன்னையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் பண்ணாலும் நீங்க சொல்லாதீங்கம்மா, சொல்லாதீங்கம்மா, நீங்க ஏமா சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. அது எப்படி சொல்லாம இருக்க முடியாதா? அதை ஷேர் பண்ணணும், ஒருத்தர் நமக்கு இதை செய்யறாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணணும் இல்லையா? யார் அனுப்புனாங்கன்னு சொல்லாமே சாப்பிட்டா மட்டும் எப்படி? இவங்கதான் அனுப்புனாங்கன்னு சொல்றதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம், சரிங்களா? வழக வளத்துடன் அதுக்கப்புறம் நிறைய செல்லங்கள் வந்து இன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கும் பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, எப்போதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நிம்மதியா இருங்க. அவ்வளோ ருசியா இருக்குது ராமா, நிஜமாவே அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்குது தம்பா.